அடிச்சவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா வர முடியும். வாடா. Everybody, ரொம்ப தேங்க்ஸ் இங்கே எல்லாரும் வந்திருக்கு. சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, யூனோ அவர் அப்பாலஜிஸ். பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான டே இன்னைக்கு. இது இந்த டேக்கு வர்றதுக்கு வந்து வி ஒர்க் ஸோ ஹார்ட் டு கெட் ஹியர். ஸோ பிஃபோர் தேட் யூனோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூனோ தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் ஹியர், யூனோ அருண் விஜய் ஃபார் பீங் ஹியர், ஃபார் பீங் த ஹீரோ. ஐ மீன் இந்த படத்துக்கு பர்ஃபெக்ட் ஹீரோ அருண் விஜய். தேங்க்ஸ் சதி ஃபார் பீங் ஹியர். யூனோ பிக் ஃபேன் ஆஃப் யூர்ஸ், கேண்ட் வாட்ச் சம் ஆஃப் யுவர் அமேசிங் மூவிஸ். ஸோ அண்ட் தென் தானியா ரவிச்சந்திரன், லைக் யூனோ ஷீஸ் பீன் யூனோ ஷீஸ் பீன் டூயிங் சம் அமேசிங் மூவிஸ் அண்ட் அ கிரேட் ஆர்டிஸ்ட். ஸோ வெரி கூல் டு ஹாவ் ஹர். இவங்க மூணு பேருக்குள்ள உள்ள இன்டர் பிளேயை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண கிறிஸ் திருக்குமரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் ஆஃப் அதாவது மான் கராத்தே கெத்து படத்தை எடுத்து லைக் பெரிய ஹீரோஸ் கூட எடுத்து அதை பெரிய ஹீரோஸ் கிரியேட் பண்ணுற ஜேர்னியில் அவர் இருந்திருக்காரு. அவர் நரேட் பண்ண சொல்ல வந்து we were blown away. Samaya irundhuch adukapram like we flew him to Coimbatore. We have a big team there in Coimbatore. Like adha vandha fulla ella correct ah audience angle la eppadi irukka mudiyum appadina idu oru meritalana oru padama irukum abingiradhu dhaan vandha ellarudaiya idha irundhuch. So adhaavadhu script select pandradhukku adhaavadhu what type of movie we want to create abingira process e vandha we have a very elaborate strategy around that. சும்மா வந்து வெள்ளி நிலை பிக் பண்றது கிடையாது. We get hundreds of amazing scripts and we have a plan, we have a team on how we curate the content. You know, அது வந்து ஒரு big process of BTG. So we pick Chris Thirukumaran. அவர் வந்து the amount of planning he has is unbelievable. So நீங்க படத்து வந்து first look லே வந்து ஒரு மிரட்டலாக இருக்கும். யூனோ இட்ஸ் கேன் பி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் யூனோ ஒரு பெயிண்ட் த பிக்சர் ஆஃப் த மூவி. ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட் இந்த படத்துக்கு. ஆப்வியஸாக யூனோ யூ நீட் த மியூசிக் பார்ட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டண்ட் யூனோ. ஸோ அதுக்கு வந்து வி லுக் அட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஆர்ஆர் கிங், அதுக்கப்புறம் ஒரு அன்பிலீவபிள் மியூசிஷியன் you know Sam CS who did our De Monte Colony 2 movie, adhiliyum merati irukkaru, adhum vande it's going to blow everybody away, like you know adha paakkuradhukku. So thanks for being this and you know Raja sir being here, thank you so much you know for you know accepting our invitation to come in and unveil this. Again a big fan of yours. இதெல்லாத்துக்குமே லைக் ஐ மீன் டாக்டர் மனோஜ் பேனோ, அவன் வந்து என் கசின் அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அட் பிடிஜி. ஸோ நான் வந்து ஐ லிவ் இன் அமெரிக்கா மோஸ்ட்லி, பட் லைக் யூனோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் இந்தியா அண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட் யூனோ. ஸோ எக்ஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் வி ஹவ் யூனோ வி ஹவ் ஆப்ரேஷன்ஸ் இன் மோர் தென் 12 கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். நார்த் அமெரிக்காவில் நிறைய கண்ட்ரீஸ், இல்லை யூரோப் இல்லை நிறைய கண்ட்ரீஸ், ஏஷியா அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியா. ஸோ ஐஎம் யூனோ ஆல் ஓவர் த பிளேஸ். பட் Manoj is here taking care of it. I mean, ellarku theriyum Manoj Beno is very plugged in, you know, a medical doctor turned into a movie strategist actually, like so like Anger and ella idiliyum panirukku. So
அவன் பண்ணி கொடுக்கறது வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் யூனோ ஆல் த அதர் பீப்புள். நான் விட்டு சொல்லிகிட்டே இருந்தேன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதா, பட் தேங்க்யூ. விழாவுக்கு வந்திருக்கான வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு, ப்ரெஸ் மீடியா நம்மளுக்கு வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வெரி பெஸ்ட், த வண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லுக். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்ண வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவில் சந்திக்கிறது சந்தோஷம். இன்னைக்கு சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இயக்குநர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ நல்ல தயாரிப்பாளர்கள் வருகை ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளராக பாபி அவர்கள் இருப்பாங்க, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொடியூசராக ஃப்யூச்சரில் மாறுவாங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனோஜ் மேனோ நான் நண்பர்னு சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன், அதனால் ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு நான் முதல்ல கவுண்ட் பண்ணலாம். எத்தனை நண்பர்ன்றத விட யார் நண்பர் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் ஈஸியாக பழகிற ஒரு ஆள். சினிமாவை பற்றி நாங்கள் பேசிட்டே இருப்போம், நிறையா பேசிகிட்டு இருப்போம். அதோடைய எல்லாத்தோடைய ஒரு அவுட்புட்டாக உங்களுடைய செலெக்ஷன் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கணும், உங்களுக்கு பெரிய பேர் வரணும். உங்களை கசன் வந்து இனிமேல் நல்ல முறையாக கம்பேர் பண்ணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு வாழ்த்துக்கள். அருண்விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்ன எவ்வளோ அன்பாக கூடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண்விஜய் அவர்கள் வந்து, ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண்விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் ரொம்ப அவ்வளோ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்கள் வயசு நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சீரியஸாக. அது வந்து பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் இவங்க எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனாக எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி. மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பர்சவரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. இட்ஸ் வர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் ஹோல் க்ரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குமரன் சார், ப்ரொடியூசர் வச்சுக்க நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரியும், ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. சாம் சிஎஸ் சார், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிட்ருக்கிற முக்கியமான டெக்னீஷியன், நீங்கள் சீக்கிரம் சந்திக்கணும். அண்ட் சித்தி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தானியா, என்னுடைய ஹீரோயின் சொல்லுவேன், காட் ஃபாதர் தெலுங்கில் என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஎஸ் யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியாக மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் உங்கள் வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும், வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் திருக்குமரன் சாருக்கு, ஏன்னா அந்த படத்துக்கு என்னை சூஸ் பண்ணது திருக்குமரன் சார் அண்டு மனோஜ் சார் அண்டு ப்ரொடியூசர் சார் பாபி சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படியும் என்னோடய ஃபோட்டோ அவங்கக்கிட்ட போயிருக்கோம், அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னால் தான் படத்தில் வந்து ஏற்றுப்பாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீரோ சாருக்கும் போயிருக்கோம், ரொம்ப நன்றி. எனக்கு அருண்விஜய் பிரதர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் சினிமா மூலயமா தெரியாது. எங்கேயாச்சும் ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருப்போம். ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது இல்லை. என்னென்னா எனக்கு ஃபிட்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த WWE பார்த்து வளர்ந்த பசங்க, கிட்டத்தட்ட 2K கிட் தான். ஸோ நம்மளுக்கு ஃபிட்னஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மாடலிங்லேருந்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாக்குன்னு வரும்போது எனக்கு தெரியும் அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா டெய்லியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஸ் கண்டிப்பாக இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா. ஏன்னா மெயின்டைன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ உடம்பு வச்சுருக்கீங்கன்ட்டு, வச்சுருக்க எங்களுக்கு தான் தெரியும், அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டுறோன்ட்டு. நீங்கள் இன்னும் கிரேட் ஹைட்ஸ் போகணும் பிரதர் சார், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் பிரதர்னே கூப்பிட்டுக்கிறேன். அண்டு டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்டு கேஸ்ட் க்ரூ மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல்.
அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான், தேங்க்யூ. ரெட்டத்தலை, சில படங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா காதல், போலீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்டாக வைக்கும்போது, காதல்னு ஒரு படம் டைட்டில் வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல்னு ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும். நமக்கு ஒரு 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 ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக இருக்கும், ஆனால் நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நிறைய போலீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும், ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில், பட் யாருமே வச்சுருக்க மாட்டாங்க, இல்லை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு கூட தெரியும். பட் ரெட்டத்தில் ஆக்சுவலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில், அதோடய டிசைனிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எனிவே உங்களோட மனநிலை தெரியும், ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு பட் ரொம்ப பேசலை. ப்ரொடக்ஷன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாபி அவர், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து மெசேஜ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம், இல்லை வந்து எப்படி போயிட்டுருக்கு, படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்குறதுக்கான ஒரு காலாக இருக்கும். ஸோ அவ்வளோ தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால், அவ்வளோ தான் இருக்கும். பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒர்க்லேயுமே அவர் வந்து இது ஒரு சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு நான் வழக்கமாக அந்த கல்லாவில் உட்காந்துட்டு காசு வாங்கி போடுறவங்கிறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதை அதை விட நான் நம்புறது என்னென்னா, ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அந்த ப்ராசஸை பெருசாகிறாங்க இல்லையா, கீழேருந்து ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாகவே ஒரு பெரிய முதலாளி. அந்த வகையில் வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி, ஏன்னா எல்லா ப்ராசஸ்லேயும் அவர் கூட இருக்கிறாரு, அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும், அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுடைய அவங்க கூட ஒரு வைப் இருக்கும், அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் மனோசாராக இருக்கட்டும், பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அது ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும் ஒரு வைபாக இருக்கும். ஸோ மனோ அவர் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் இப்போ வந்தேன் அதான் சொன்னேன், அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது மொத்தத்துக்கு இந்த படமாக இருந்தது, இதுக்கு முன்னால் பண்ண டிமாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன், ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு 50% ஒரு கதை இருந்தாலே போதுங்க, அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து 100% கதையெல்லாம் தேவையில்லை, ஒரு 50% கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான் பேலன்ஸ், ஒரு 50%ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், பாதி பேருக்கு நம்பாமல் கூட இருக்கலாம், பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை, பயங்கரமான படம் ஆனால் ஹிட் ஆகாமல் போயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான் ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க, எவ்ரி டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகிருக்கு, இதை நான் வந்து மனசால் சொல்கிறேன், சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் வரும், ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக, ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு ஒரு இடத்துல ஒரு 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 என்ன சார் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மியூசிக்கலாக நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு. பட்டு ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக. பட்டு சாம்சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன், அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன், அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் நம்பினா நம்புங்க, அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிறது வரைக்கும் கூட்டு போன டிரைவர்லேருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறவங்க, இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம்சிஎஸ்ன்னு தெரியாது, அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. ஓ நான் போங்க அசால்ட்டாக போகிறேன், அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு சாம்சிஎஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது. ஸோ தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் 10 சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில், அதில் என்னோடய பாட்டு 2 பாட்டு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணுவாருங்க பாட்டு வந்து, அது ஏன்னா பாட்டை பற்றி நமக்கு வர படங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கூடுதல் மியூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கும். பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், முக்கியமாக இந்த படம். இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாமே இருக்குது, எல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிற எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், வந்ததுக்கு நன்றி. இப்போ தான் சதீஷ் சொல்லிட்டு போகிறாரு டீட்டெயில்டாக பேசுனேன், பட் எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுவேன். அண்ட் தேங்க்யூ பாபி சார், இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருப்பாரு, இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி.
தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் மூவி பிகாஸ் படம் வந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் சாரி கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சுல. பட் இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னு பிகாஸ் வி ஆர் மீட்டிங் ஸோ ஆஃப்டன் இல்லை இப்போ வி ஜஸ்ட் மெட் ஃபார் த பூஜா அண்ட் நவ் வி ஆர் மீட்டிங் அகேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் லுக். ஸோ ஐ சே மனோஜ் சார் அண்ட் பாபி சார் ஐ திங்க் எவ்ரி அனவுன்ஸ்மெண்ட் தட் வி ஹேவ் வி ஷுட் ஹேவ் இட் வித் ஆல் ஆஃப் அவர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் எனிவே ஜோக்ஸ் அசைட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திங்கிங் வித் மீ to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sassi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and for you. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Nee Venum, we were shooting Simbu sir and I, and he said Anto is there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal. And everybody, whoever is coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who is going to be a part of this film, I am really, really looking forward. And I am certain that we're going to rock it. Thank you. ஒரு 1 இயர் இருக்கும் நினை 1 இயர் பேக் ஃபஸ்ட்டு பிடிஜியில் மீட்டிங்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ தான் வராங்க ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்கள பற்றி ப்ரீஃபெல்லாம் கேட்ட உடனே ஒரு பெரிய பிரமிப்பில் தான் போனேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அது நம்ம படம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி அவங்கள்ட்ட பேசும்போதே த கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஹேவ் அண்ட் அவங்க விஷன் என்னன்றது புரிஞ்சு. நான் அப்போலேருந்தே நான் மனோஜ் சார்ட்டையும் கேட்பேன், சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க? ஏன்னா என்னென்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டெக்னீஷியன்ஸுக்கும் சரி ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப் இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வந்து வில் பி ஃபினாமினல். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. தே வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம், த கண்டென்ட் தட் யூ ஆர் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட் சமையணும் அப்படின்றது மனசாக நான் வந்து நினச்ச ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னா இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக அமிர்தா சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் 7ஆம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டூ த கோர் ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்தை, டேய் தம்பி இது என்னடா, டேய் இதே பிறா அப்புறான்னு அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண் விஜய் சாரோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷோர் இது வேண்டி பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு டைட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 10 இயர்ஸ்க்கு மேலே முருகதாஸ் சார் வந்து படம் பண்ணணும்னு நினச்சி வச்சிருந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான டைட்டில். அப்பப்போ மற்ற படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி டைட்டில் வரும். அந்த டைட்டிலுக்கெல்லாம் நாங்கள் எக்ஸைட் ஆகும். ஏன்னா இது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இன்றைக்கி சாரோட பிளெஸிங்ஸோட இந்த டைட்டிலில் திருவண்ணா படம் பண்ணுறாருன்னும் போது வெரி ஹாப்பி. ஸோ மை பெஸ்டஸ் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் சாம் பிரதர். ஆர்ஆர் கிங் தான் ப்ரோ, பட் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது வரி பண்ண வேணாம். எனக்கு சாம் பிரதரோட சாங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் வெரி ஷுவர் அவருக்கு அந்த ஒரு சாங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் வர படங்களில் ஹீ இஸ் டெஃபினெட்லி ராக் அண்ட் இந்த படத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈகலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம், டு பாபி சார், மனோஜ் சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. ரெட்டத்தலை இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது.
அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பதே நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா எதிரை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல் மனோஜ், டாக்டர் மனோஜா என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர். அவர் இப்போது பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இணைஞ்சிருக்காரு. இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில். அதாவது ரெண்டு அப்படின்னாலே வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராகவும் இருக்கார், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கார், ஹெட்மாஸ்டராகவும் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயிலர், ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து என்று தூங்குகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து அருண் விஜய் எனக்கு தெரியும், எப்போ இருந்தாலும் என்கிட்ட பேசுவார் செய்வார்னு சொன்னாங்க. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டர் ஆண்டனிக்கும் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஃபைட்டர்ஸ் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து நம்முடைய ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் குயின்கள். அதாவது இரண்டு ராணிகள் இரட்டைச்சலை உடன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும், வர வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடல் எழுதியவர் சொன்னார், விவேக அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அதாவது எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஃபிசிக்கை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காருன்னு. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அதை அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிருபருக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பகிர்ந்துட்டு முடிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்க காரணமான அனைவருக்கும், எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்ட், இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு. இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும், அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், கமாண்டுன்னு சொல்லலாம், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னு ஒரு சின்னதாக ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் விஜய் சார் பார்த்துட்டு கேட்டார். கேட்கும்போது, இல்லை சார், ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று கடித்து சாப்பிடணும்னு நினைக்கிது
அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும், இதோட டைட்டில் ரெட்டத்தலை அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதில் எப்படி அப்படிங்கும்போது, இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் அது எல்லோரும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது, அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று ஒன்று கடித்து சாப்பிட்ணும்னு நினைக்கிது. இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் கான்செப்டாக அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண்விஜய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது, சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி, சார் இன்னொரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஆல்ட்ரா, இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி, என்ன செலவானாலும் பரவாயில்ல இது அப்படியே வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஷேப்பு ஜியோமெட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டோம். வளைஞ்சு வளைஞ்சு அன்றைக்கி இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிக்கேட்டிவ், உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருதுங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில், இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம், இருக்கிற நம்பி இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகவும். இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது, சாம் பிரதர் சொன்ன மாதிரி, பூஜா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும். ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்குது, அது பண்ணிகிட்ருக்கோம், ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு 7-8 ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி, வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலைகளும் கோரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்காரு. அன்பறிவு மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டுருக்காரு. மேற்கொண்டு மற்ற எல்லா இன்றைக்கு இந்த ரெட்டத்தலன்னு இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில், இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் வேறு. அதை சொல்லும்போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னார், வேறு என்ன டைட்டில் வச்சுருக்கேன், இது அதை பற்றின கமெண்ட் வேண்டாம், இது வேறு என்ன வச்சுருக்கீங்க சார், இந்த கதை கரெக்டான டைட்டில் ரெட்டத்தலை தான், அதை வைக்கலாமே அப்படின்ட்டு எனக்கே தெரியாது அருண்விஜய் சார் சொல்லியிருக்கேன். இந்த கதைக்கு நீங்கள் கேட்டிங்களா அதுக்கு ரெட்டத்தலை எப்படி இருக்கும், ஆ சூப்பராக இருக்குமே அப்படின்னு அது வச்சா நல்லாயிருக்கும். நானும் அது வந்து டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில், சரி நான் அவர்கிட்ட கேட்கணும் கேட்டு சொல்கிறேன் சார்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணேன்னு கேட்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 நாளில் அவருக்கு பர்த்டே வந்தது, அந்த பர்த்டேக்கு போனேன், கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது நிறுத்திட்டேன். சார் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் சார், நான் 2 டைட்டில் சொல்கிறேன், அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆ சொல்லு அப்படின்னாரு. ஒன்று என்னோடய டைட்டில் சொன்னேன், ரெண்டாவது ரெட்டத்தலைன்னு அவரோட டைட்டில் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, நீ எதை சொல்கிறேன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாயில் ஊட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தோன்னே அஜய் அதான் கேட்டான், அண்ணா இது சாரோட டைட்டில்னா கேட்டு வாங்கினியா இல்லை நீயா எடுத்துக்கிட்டியா அப்படின்னா, கேட்டு வாங்கிட்டேன், என்ஓசி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இங்கே எல்லாரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும், ஒரு ஃப்ளோர் புக் பண்ணுறதாகட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு இந்த டீம் சூப்பர் டீம், அது வந்து இந்த வேலையை நான் தான் செய்யணும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரெட்டத்தலை. வெறும் பாபி சார் மட்டுமோ வெறும் மனோஜ் சார் மட்டுமோ கிடையாது, இது பிடிஜி டீம். இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பாபி சாரை பற்றி நிறைய எல்லோரும் சொல்லிட்டாங்க, மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் இதை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன், சின்ன சின்ன ஒரு வரி மட்டும்தான். சித்திதானி வந்திருக்கிறேன்னு தெரியாது, நான் அங்கே இருந்தேன் அப்போது, என்னோடய டிசைனர் அவங்க வந்தாங்க, அந்த சித்திதானி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவன் முகம் அப்படியே ஒரு மாதிரி வாடிடுறது, ஏம்மா நீ ஏம்மா அவங்க வந்திருப்பாங்கள்ல நீ அழகாக தான் இருக்க ஹீரோயின் மாதிரி, இல்லை சார் ஸ்லிம்மாகி வந்திருக்காங்க, மெஷர்மெண்ட்டெல்லாம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நேராக ஓடி வந்து பார்த்தேன், வந்து பார்த்தோன்னே அவன்கிட்ட சொன்னேன் ஸ்லிம்மாகி வந்துட்டேன், சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு ரவுண்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தானியாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டியிருந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, தானியா சாரியில் வருமா இல்லை வேறு ட்ரெஸ்ஸில் வருமானு, கடைசியில் இதில் யார் ஜெயித்தாங்க எங்கேயாவது நாளைக்கு உங்கள் கிட்டே சொல்லிடுறேன். தம்பி பாலாஜி, அந்த தம்பி
அவரோட ஃபிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. நன்றி. மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி. கன்னடத்தில் 30 படம் ஹீரோவாக நடிச்சுட்டு, ப்ளீஸ் ஒன் செகண்ட், ப்ளீஸ், 30 படம் நடிச்சுட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும். இவர் தான் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அதனால் வந்திருக்காரு. அருண் விஜய் சார்னு ஹாப்பி ஆகிட்டார் சார். அப்போ நிறைய ஃபைட் இருக்கு எனக்கு, சூப்பர், அவ்வளவுதான் கதையே கையில் ஹீரோ சார் அப்படின்னா அருண் விஜய் சார் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கங்க போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ இன்னும் பயமாக இருக்குது. ஒரு ஃப்ரேமே மிரட்டி விட்டார், இனிமேல் தீனி போடணும் அப்படின்னு தோணுது. என்னோடய கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி கல்பட்டுவானது. வந்திருக்கிற அஜய்க்கு நன்றி. எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கேன், சார் இந்த படம் எடுக்கிற வரைக்கும் தான் என்னோடய படம், அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோடய நண்பர்கள் லோகு சார், பார்த்திபன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பாபி சாரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்ல, அடுத்து வரும் மேடைகளை சொல்கிறேன். மனோஜ் சாரை பற்றியும் சொல்கிறேன், என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பேன். எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். அருண் விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே, நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் ரெண்டு மூணு இது முன்னாடி அனுப்புனார், அது நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணே இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹி நோஸ், ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா, ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு, பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குமரன் சார், நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் பிடி ஜெயினிவாசோ. அண்ட் மனோஜ் அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அண்ட் இந்த டீம் இல் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. ஏன்னா அந்த ஒரு படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண், வாழ்த்துக்கள். ரெட்டத்தலை செமையாக இருக்குது டைட்டில். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸானவங்க, ஒன்று அஜித் அண்ட் தோனி. ஒரே ஓவர் நைட்டில், அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டத்தலை ஆகிட்டீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னே அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் ஆனோம். நீங்கள் சொன்ன மாதிரி
தலன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு. ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இப்போ இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில், ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில். என்னோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோன் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அது ஒரு ஏனோ தானோன் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஈ ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் வி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் இட். இயர் ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜேர்னி. ஏன்னா அபிஷியலாக அவர் வந்து ஏற முருகதாஸ்டன் அந்த டைட்டில் வாங்கிட்டார், பட் அன்அபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. அதுக்காக நிச்சயமாக நிச்சயமாக அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார், ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் பாபி பாலச்சந்திரன் சாருக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் ப்ரொடியூசருக்கு. சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா எடுப்பீங்களா ஃப்யூச்சரில்? Thank you so much, I mean, for the compliments. நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்பில்ங்கிறத வந்து, அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். இன்னும் வெதர் இட்ஸ் க்ரியேட்டிங் ஜாப்ஸ் அல்லாட்டி மற்றவங்களை நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி. ஸோ அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அட் த ரைட் டைம் மேபி, ஏன்னா பட் இப்போ வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். ஆக்சுவலாக உங்கள் குருநாதர் வந்து ஒரு பேர் வச்சார், ஃபஸ்ட்டு டைட்டில் ஒன்று வச்சார், அது அஜித் சாருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த குருநாதரே சிஷியனுக்கு ரட்டத்தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்ட் வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு, அதனால தான் கேட்டன்னு கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்திருப்பார், ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார். இப்போ இது இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டாக அப்படிங்கிறதுனால கேட்டனும் கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைவேறி தானே தீரணும். ப்ரொடியூசர் சார் கிட்ட ஒன்று கேட்கணும். ப்ரொடியூசர் சார், ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூரில் வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டாக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஏன், எதனால் புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோனால் எல்லா டிஃப்ரெண்ட் டைப். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக் கதை எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லோரும் ஹாரர், அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட் மூவி, ஐ மீன் யூ ஹவ் ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் மூவ் ஆன். டிமாண்டி காலனி அந்த ஹாரர் சைட், இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன ஸ்டோரி, பவர்ஃபுல் ஆன விஷுவல்ஸ், அது வந்து வி ஃபெல்ட் வி ஹேட் டு பிரிங் இட் டு த டேபிள். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம், ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள். இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா,
நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன். லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் அஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஆர் விபிஸ் இன் அவர் கம்பெனி. ஸோ நான் அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோலு. ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு நமக்கு எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக யூனோ வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ். ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து குதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது. இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட் நோ. ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த பிராண்ட், அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னால் கன்சிஸ்டண்ட்டாக தே நோ ஹவு டு கிவ் அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேட் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு ஒரு பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே, ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும், ஓ அது சூப்பராக தான் இருக்கும், எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிடிஜி யூனிவர்சல் கிரியேட் பண்ணும். அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணால் தான் முடியும், அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு. ஸோ இனிஷியலாக லைக் யூனோ வி ஆப்வியஸ்லி டன் த்ரீ, வி ஹாவ் அ ஃபுல் ஆன் பைப் லைன் ஃபார் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ நாங்கள் வந்து வி கிரியேட்டட் திங்ஸ் வேர் லைக் நியூ ஆக்டர்ஸோ ஆக்ட்ரஸஸோ டெக்னீஷியன்ஸோ மியூசிக் லைக் எல்லாருமே வந்து தே கேன் சப்மிட் தேர் ரிக்வெஸ்ட் டு அஸ். நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட் எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக வீல் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பில்டிங் அன் அமேசிங் கம்பெனி. சார் நீங்கள் வந்து இல்லை சார், அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும் இருக்குது. சார் டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி, என்ன சொல்லிட்டீங்க என்னென்னா இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் படித்து நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க, அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா. இப்போ அதனால் வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே உங்களுக்கு சொல்லும், அது அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தல ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலேயும் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது, ஏன் எதனால் இந்த பேர் படையை நடிக்கணும்? ப்ளஸ் இந்த ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸை வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியாக சம்திங் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, நான் சார் சொன்னாங்கல்ல திருக்குபுரம் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து தான் அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அது அவர் என்கிட்ட காட்டும் போது சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால் கிடைச்ச ஒரு விஷயம். அண்டு ரெண்டு பேர் சொன்னார்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ண தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து நீங்க வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவா பண்ணிருந்தீங்க, தலையோட படத்துல அஜித்தோட படத்துல நடிச்சீங்க, அவர்கிட்ட இருந்து இப்ப ரெட்ட தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னு உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்க வந்து உங்க கேட்டர்ல இருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா, ஆனா அது உங்களுக்கு நல்ல பேர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போ தலை இதை எப்படி எடுத்துப்பாரு, அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பாரு,
உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டிலை பார்த்தோன்னே. ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார், பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டிலை பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார், ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோம்னு நம்புகிறேன். டைரக்டர் சார், டைரக்டர் சார் இல்லை இதில் வந்து ரெட்டத்தலை டேனியல் ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ் வேணா இல்லை உங்கள் அப்பா அம்மா? சாரி சித்தி, ஏன்னா அவங்க பேரை மனப்பணம் பண்ணிடு, இவங்கள நல்லா தெரியும். தனியா ரவிச்சந்திரன் அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா, சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா? ஏன்னா நீங்கள் மிருகன் வேற சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு தலையுமே, யார் கூட ரொமான்ஸ்? ஏன்னா இங்கே வீரம் நல்லா தெரியுது ஸ்க்ரீன்லேயே, ரொமான்ஸ் யார் கூட ஜாஸ்தி? இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நான் படிக்கலைங்க, கஷ்டமானதாக இருக்கு. சார் அருண்ஜி சார், ஒன் மோர் க்வெஸ்சன். சரிங்க சார், நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்லேருந்து ஓமே டாக் படத்தில் இருக்கட்டும், உல்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும், சில ரன்னிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டாக உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க. நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிள் இல்லை, அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று, அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட கரலகட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்துலேயும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன். அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர், ஏன்னா பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் த வே ஹி வாஸ் ப்ரெசன்டட். அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா, சில சிஸ்டாலனாக இருக்கட்டும், இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும், ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நான் மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். கேட்கல கண்டிப்பாக இருக்குது, கதை கேட்டு பண்ணுறோம், பட் கண்டிப்பாக இருக்குது, அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் 100%. பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல, ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஆம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ.